அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இனி நாமத்தில் அன்பான நல்வாழ்த்துக்கள். விவிலியம் அறிவோம் என்ற இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கிற விவிலிய தம்பதியினர் யோசேப்பும் அன்னை மரியாளும். விவிலியத்தில் வருகிற எல்லா தம்பதியருக்கும் மாதிரியான ஒரு தம்பதியர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது யோசேப்பும் அன்னை மரியாளும். யோசேப்பு என்கின்ற இபிரேய சொல்லுக்கு யோசப் என்ற வார்த்தைக்கு ஆண்டவர் சேர்த்து கொடுப்பாராக என்று பொருள் கொள்ளலாம். அன்னை மரியாளின் பெயர் மோயிசனுடைய சகோதரியாக மிரியம் என்ற பெயரிலிருந்து வருவதாக நாம் கொள்ளலாம். யோசேப்பை நீதிமான் என்று மத்தேயு நற்செய்தியாளர் வர்ணித்து சொல்லுகிறார். இயேசுவின் பிறப்பை மத்தேயும் யோசேப்பின் பார்வையிலும் லூக்கா அன்னை மரியாளின் பார்வையிலும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். மத்தேயும் லூக்கா யோவான் ஆகிய மூன்று நற்செய்திகளிலும் இயேசு யோசேப்பின் மகன் என்று குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. மார்க்குவில் இதை பற்றிய குறிப்பு எதுவும் இல்லை என்பதே உண்மை. யோசேப்பு சட்டத்தை தாண்டிய ஒரு நீதியோடும் சட்டத்தை தாண்டிய ஒரு இரக்கத்தோடும் அன்னை மரியாளை நடத்துகிறார். திருமணத்திற்கு முன்பே கருவுற்றிருந்த அன்னை மரியாளை தண்டனைக்கு உட்படுத்தவோ அவமானத்திற்கு உட்படுத்தவோ விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட நினைவு கூறுகிறார். ஆனால் பாருங்கள், ஆண்டவரின் திருமணத்தினால் கனவின்படியாய் அவருடைய சந்தேகம் தீர்க்கப்படுகிறது. அன்னை மரியாள் கருத்தாங்கி இருப்பது தூய ஆவியினால்தான் என்று அவருக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அவர் எழுந்து மனைவியை ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு உகந்த கணவனாய் வாழ்ந்து வருகிறார். போதிய பணிவிடுகளை செய்து அவரை தாங்கி பிடிக்கிறார். யோசேப்பை கனவின் மனிதர் என்று சொன்னால் துளியும் மிகை கிடையாது. இரண்டாம் முறையாக கனவிலே அவர் எச்சரிக்கப்பட்டு தாயையும் பிள்ளையும் தூக்கி கொண்டு எகிப்திற்கு அவர் ஓடிப்போகிறார். ஏரோதின் கொடிய கரங்களிலிருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறதை வலிமையாய் யோசேப்பு செயலாற்றுகிறார். மூன்றாவதாக ஏரோது ஆட்சி செய்கின்ற ஆர்கிலாவின் பகுதிகளுக்கு போகாமல் நாசரத்தில் குடியேறும்படி கணவர்கள் எச்சரிக்கப்பட்டு புதிய இடத்தில் வசிக்க துவங்குகிறார். இப்படி பழைய ஏற்பாட்டில் வருகிற யோசேப்பு கனவினால் உயர்ந்ததைப் போலவே புதிய ஏற்பாட்டின் யோசேப்பும் கனவின் மனிதராக இருக்கிறார். அன்னை மரியாளை நாம் அற்புத தாயாகவும் அன்பான மனைவியாகவும் பார்க்கிறோம். அன்னை மரியாள் இயேசுவை இயக்கத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறதை லூக்கா இரண்டாம் நற்செய்தியில் வார்த்தைகளால் வடிக்கிறார். நானும் உன் தந்தையும் உன்னை ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்று இயேசுவை பார்த்து அவர் சொல்லும் பொழுது அவருக்கும் இயேசுக்கும் இயேசுவின்பால் இருந்த அன்பான அன்பும் அக்கறையும் தெளிவாய் வெளிப்பட்டது. கனியை விரும்பும் எவரும் மரத்தை அண்டி வர வேண்டும் என்று புனிதர்கள் சொல்லுகிறார்கள். இயேசுவை நாடி வருகிற யாவரும் அன்னை மரியாளை அண்டி வர வேண்டும். ஏனென்றால் இந்த மரத்திலிருந்தான் கனி நல்லதாய் உருவாகியது. இயேசுவிடம் காணப்பட்ட தன்னம்பிக்கை, நேர்மறையான சிந்தனை, தலைமைத்துவ பண்புகள், இரக்க குணம், ஏழைகளுக்கு உதவுவது, நீதிக்காக குரல் கொடுப்பது, இவை அனைத்தும் அன்னை மரியாளால் ஊட்டப்பட்ட அற்புதமான பண்புகள் என்று சொன்னால் அதில் துளியும் மிகை கிடையாது. வாருங்கள், நாசரேத்திற்கு திரும்புவோம். அங்கே திருக்குடும்பம் என்னும் பல்கலைக்கழகத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வோம் என்று ஆறாம் பவுல் அழைப்பு விடுக்கிறார். ஆம் அன்புக்குரிகளே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான பாடங்கள் திருக்குடும்பத்தில் இருக்கிறது. அன்னை மரியாளும் இயேசுப்பும் வாழ்ந்த குடும்பம் இறைவனின் குடும்பம், இறைவனே வந்த குடும்பம். திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நன்மைத்தனம் ஏதாவது வரும் என்று சொன்னால் அது குடும்பத்தின் வழியாகத்தான் வரும். ஏனென்றால் உலகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து. அவரே அன்னை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிள்ளையாய் பிறந்து குடும்பத்தின் வழியாய் உலகிற்கு வந்தார் என்று அடிக்கோடிட்டு சொல்லுகிறார். அப்படியென்றால் நம்முடைய குடும்பங்களின் அழைத்தல் எவ்வளவு மேலான ஒரு பங்கு. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு மனைவியும் அன்னை மரியாளை போல, ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு தந்தையும் யோசேப்பை போல வாழ்ந்தால் நமது குடும்பங்களும் திருக்குடும்பங்களே. அன்புக்குரியர்களே, இன்று விவிலிய மாந்தராகிய யோசேப்பு அன்னை மரியாளை பற்றி பார்த்தோம். நாளை மீண்டும் ஒரு விவிலிய தம்பதியரை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம்.